அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கோவிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது இந்த கோவில் நம்ம எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்தும் வகையில அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த கோவில்ல கடவுள் சிலைகளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் சிலைகள் இல்லாத இந்த கோவில் எங்க இருக்கு? அது மட்டும் இல்லாம பக்தர்கள் எப்படி இந்த கோவிலுக்குள்ள வந்து இறைவனை வழிபாடு செய்யறாங்க? இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். கோயில் அப்படின்னு சொன்னாலே அங்க கடவுள் சிலைகள் நிறைந்ததாகவும் பக்தர்களுடைய தரிசனத்துக்காகவும் தினமும் திறக்கப்பட்டு மூடப்படுவதாகவே இருக்குங்க. ஆனா இந்த அம்பாடத்து மாளிகா அப்படின்னு சொல்லப்படுற அருள்மிகு ஐயப்பன் கோவில்ல சிலைகளே இல்லாம இருக்கிறது தான் இந்த கோவிலுடைய தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுடைய மூலவரா ஐயப்பன் அப்படின்னு சொல்லி வழிபடக்கூடிய வெள்ளி முத்திரை பதிக்கப்பட்ட தடியும் விபூதி பையும் கல்லும் தாங்க இருக்கு. இந்த கோவிலுடைய தீர்த்தமா பூர்ணானது இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சபரிமலையில நடக்கக்கூடிய எல்லா விழாக்களுமே இங்குமே கோலாகலமா கொண்டாடப்படுதான். இந்த கோவிலுடைய தலைச்சிறப்பா, அதாவது இந்த அம்பாளத்து மாளிகா ஐயப்பன் கோவில எந்த ஒரு கடவுள் சிலையும் இல்லாம வெள்ளித்தடி, கல், விபூதி பை இது எல்லாத்தையும் மூலவரா வைத்து இங்கு வரக்கூடிய பக்தர்கள் வழிபடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த கோவில்ல பங்குனி உத்தரத்துல விழாக்கள் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுமாம். அதாவது பங்குனி உத்தரத்துல சிவவிஷ்ணு புதல்வரா சொல்லப்படுற ஐயப்பன் அவதரிச்சிருக்காரு. இதனாலதான் பங்குனி உத்தரம் தினத்துல இந்த கோவிலுடைய நடை அந்த நாள் முழுவதுமே திறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வேண்டினா திருமணத்தடை நீங்குமாமா. குடும்ப பிரச்சனையும் தீராத நோயும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியது அப்படின்னா பக்தர்கள் விரும்பிய பொருளை இங்க காணிக்கையா கொண்டு சென்று செலுத்துவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலுடைய பெருமையா அம்பாடத்து மாளிகா குடும்பத்தை சேர்ந்த கேசவன் பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுறவர் பல ஆண்டுகளா தொடர்ச்சியா சபரிமலை போயிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கையில ஒரு முறை அவருடைய வயது மூப்பு காரணமா மிக கஷ்டப்பட்டு மலையேறி போய் கொண்டிருந்தாராம். அந்த நேரத்துல அவர் ஓரிடத்துல தங்கவும் நேர்ந்ததாமா. அப்போது அவர் அருகில் தங்கியிருந்த ஒரு அந்தனர் கேசவ பிள்ளைக்கிட்ட வந்து ஒரு வெள்ளி முத்திரையுடன் கூடிய ஒரு தடியையும் விபூதிப்பை மற்றும் கல் ஒன்றை கொடுத்து விட்டு இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்காரு. ஆனா திரும்பி வரவே கிடையாதாம். கேசவ பிள்ளை ஐயப்பனை வணங்கிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்திருக்காரு. அப்போது திடீரென அவர் முன்வந்த அந்த அந்தனர் தடி, விபூதிப்பை, கல் ஆகியவை நீங்களே வைத்து வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்திருக்காரு. ஐயப்பன் தான் அந்தனர் வடிவில வந்ததா சொல்லப்படுதுங்க. இதனால இன்றளவுமே அந்த வெள்ளி முத்திரையுடன் கூடிய தடி, கல், விபூதிப்பை ஆகியவை வைத்து இன்றுமே இந்த அம்பாடத்து மாளிகா ஐயப்பன் கோவில வணங்கப்பட்டு வர்றதா சொல்லப்படுது. உதயணன் அப்படின்னு சொல்லப்படுற திருடனால ஐயப்பனுடைய தந்தையான பந்தலராஜாவுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் தொந்தரவு இருந்து வந்ததாமா. உதயன் மக்களுடைய பொருட்களை கொள்ளையடித்து செல்வதை வழக்கமா வைத்திருந்திருக்காரு. உதயனால மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதை குறித்து ஐயப்பன் கூற அவர் உதயன அழிக்க போகும்போது அம்பலப்புலா மற்றும் அம்பாடத்து அரசர்கள் உதவியா அவங்களுடைய படைகளையும் ஐயப்பனுக்கு துணையா அனுப்பியிருக்காங்க. அன்னையிலிருந்து ஐயப்பனுக்கு நெருங்கிய குடும்பங்களா இந்த அம்பாடத்து மற்றும் அம்பலப்புலா அரசர்கள் சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மகிழ்ச்சிய அளித்த பின்னாடி சபரிமலைக்கு ஐயப்பன் கூறப்பட்டிருக்காரு. அப்போது எரிமேலியிலிருந்து சபரிமலைக்கு போகிற பாதைய, அதாவது இப்ப சபரிமலைக்கு போகக்கூடிய பெரிய பாதையா இருக்க இந்த சபரிமலை பாதைய அம்பலப்புலா மற்றும் அம்பாடத்து குடும்பத்திடம் கிட்ட சீரமைக்க கொடுத்திருக்காரு. உடனே அம்பலப்புலா மற்றும் அம்பாடத்து குடும்பத்தினர் எரிமேலையிலிருந்து சபரிமலைக்கு பாதையையும் உருவாக்கி இருக்காங்க. சபரிமலைக்கு ஐயப்பனும் அம்பாடத்து மாளிகை குடும்பத்தினரும் சென்றபோது அங்க பரசுராமர் ஸ்தாபித்த சாஸ்தா சிலையின் ஐயப்பன் ஜோதி வடிவமா ஐக்கியமாயிருக்காரு.
அன்றில் இருந்து பெரிய பாதை வழியா சபரிமலை கோவிலுக்கு முதல்ல அம்பலப்புழா குடும்பத்தினரும் அதன் பின்னாடி திரு ஆவரண பெட்டியோட அம்பாடத்து மாளிகை குடும்பத்தினரும் செல்வது வழக்கமாயிருந்து வந்திருக்குங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில் திறக்கும் நாட்களில் மட்டும்தான் இந்த அம்பாடத்து மாளிகா கோவிலும் திறக்கப்படுமாமா. மற்ற நாட்களில் இந்த கோவில் மூடியே இருக்குமாமா. அதாவது இந்த சபரிமலை கோவில் காலை 5 மணி முதல் 1 மணி வரையும் மற்றும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு இந்த கோவிலில் அனுமதி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த கோவிலில் மிக சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படும். கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் மஜ்ஜபுரா அப்படின்னு சொல்லப்படுற ஊரில் இந்த அம்பாடத்து மாளிகா கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சபரிமலையில் நடக்கக்கூடிய எல்லா திருவிழாக்களுமே இங்கேயுமே ரொம்பவே சிறப்பாக நடைபெறுமாம். இந்த கோவிலில் ஐயப்பனா கருதி வழிபடப்படும் வெள்ளித்தடியும் விபூதிப்பையும் கல்லும் தான் மூலவராக இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐயப்பனுக்கு சிலை அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய தலச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த அம்பாடத்து மாளிகா கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே இங்கே இருக்க மூலவராக சொல்லப்படுற வெள்ளித்தடி விபூதிப்பை மற்றும் கல்லை தான் வணங்கி போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தினமும் இந்த கோவில் திறக்கப்படாதான். சபரிமலையுடைய நடை திறக்கும் போது மட்டும்தான் இந்த நடையும் திறக்கப்படுறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாத பூஜை உள்ளிட்ட நாட்களில் மட்டும் காலை 5 மணியிலிருந்து 1 மணி வரையும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்குனி உத்தரத்தன்னைக்கு மட்டும் இந்த கோவிலுடைய நடை அந்த நாள் முழுவதுமே திறக்கப்பட்டிருக்குமாமா. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த கோவிலில் அனுமதி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அருள்மிகு இந்த ஐயப்பன் கோவில் அம்பாடத்து மாளிகா அதாவது மச்சபுரா காலடி எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலில் பங்குனி உத்தரத்தில் சிவவிஷ்ணுவின் புதல்வராக தர்மசாஸ்தா அவதரிச்சிருக்காரு. சாஸ்தாவின் அவதாரமே ஐயப்பன் அப்படிங்கிறதுனால பங்குனி உத்தரத்தன்னைக்கு மட்டும் இந்த கோவிலில் விழாக்கள் ரொம்பவே விமரிசையால் நடத்தப்படுறதாகவும் சொல்லப்படுதுங்க. அதாவது சபரிமலைக்கு பெரிய பாதை அப்படின்னு சொல்லப்படுற எரிமேலி வனப்பாதையே ஐயப்பன் தன்னுடைய யாத்திரைக்காக பயன்படுத்திய வழி அப்படின்னு குருமார்களுடைய கருத்தாகவும் சொல்லப்படுது. பெரிய பாதை அப்படிங்கிறது எருமேலி, பேரூர்த்தோடு, காளைக்கட்டி, அழுதை, அழுகை நதி, கள்ளிடுங்குன்று, இஞ்சிப்பாறை, உடும்பாறை, முக்குழி, கரிவளம்தோடு, கரிமலை, பெரிய யானை வட்டம், சிறிய யானை வட்டம், பம்பா நதி இது வழியாக பயணிக்கும் ஒரு பாதையாகவே சொல்லப்படுதுங்க. மகிஷிய கொன்று வீசிய இடம் எருமேலி எருமலை கொல்லி என்ற பெயர்தான் எருமேலியாக உருவாகி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. முதல்ல இங்கே இருக்க பேட்டை சாஸ்தாவை வணங்கி ஐயன் வனம் புகுந்ததன் நினைவுபடுத்த பேட்டை துள்ளல் நடைபெறுமாமா. பேரூர் தோடிலிருந்து ஐயப்பனுடைய உண்மையான பூங்காவனம் தொடங்குமாமா. ஐயப்பனுக்காக சரியான முறையில் விரதம் இருந்துதான் இந்த சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வனதேவதைகளும் பூதகணங்களும் வனமிருகங்களும் இந்த விரத மகிமைக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு பக்தர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்குமாமா. காளைக்கட்டியில் நந்திகேஸ்வரரை வணங்கி யாத்திரையை தொடரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பம்பை கிளை நதி அழுதை இதில் ஸ்நானம் செய்து அழுதை மலையை ஏறி கடக்கணுமாமா. அழுதையில் மூழ்கி கல்லை எடுத்துக்கொண்டு மடியில் காப்பாற்றி வைப்பது வழக்கமாகவே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லை கல்லிடும் குன்றில் விடுவிக்கணுமாமா. ஹரியாகிய மகாவிஷ்ணுக்கும் ஹரனாகிய சிவபெருமானுக்கும் மகனாக அவதரித்தவர் தான் இந்த ஹரிஹர புத்திரன். மனித வடிவில் பந்தல மன்னருடைய வளர்ப்பு மகனாக மணிகண்டனா வளர்ந்திருக்காரு. புலிப்பாலுக்காக காட்டுக்கு போன அவர் மகிஷியையும் வதம் செஞ்சிருக்காரு. தன்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறிய பின்னாடி சபரிமலையிலே கோயில் கொண்டிருக்காரு. இதுதான் ஐயப்பனுடைய வரலாறாகவும் சொல்லப்படுது. ஆனா பூதநாதோ பாக்கியானம் நூல்ல பந்தல மன்னருக்கு பதிலா பாண்டிய மன்னருடைய சேவகனா ஐயப்பன் இருந்ததாகவும் அவரை புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு அனுப்பியதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கடவுள் சிலைகள் இல்லாத இந்த அம்பாடத்து மாளிகா கோவிலை பத்தி பார்த்துருக்கோம். அதாவது இந்த அம்பாடத்து மாளிகா கோவிலை போல
மற்ற எந்த ஒரு கோவிலுமே இந்த இந்து சமயத்திலேயே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடவுள் சிலைகள் இல்லாத இந்த அம்பாரத்து மாளிகா கோவில் நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான கோவிலாகவே இன்றளவுமே பார்க்கப்படுதுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பயனுள்ள தகவலை பத்தி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.